தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையிலே இருக்கிறார், சிகிச்சை பெற்று வருகிறார் என்று அறிந்தபோது அவரை நேரிலே போய் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு பதைப்பு இருந்தது. ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் யாரையும் அனுமதிப்பதில்லை என்ற தகவல் கேட்டு, திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்ற தகவல் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தோம். கடந்த 2019 நெருக்கமாக அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கே சென்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்த போது நீண்ட காலமாக நெருங்கி பழகியதை போன்ற ஒரு உணர்வு எங்களுக்குள் எந்த இடைவெளியும் இல்லாமல் மனம் திறந்து புன்முறுவல் பூத்த முகத்தோடு வாஞ்சையோடு எங்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இடதுசாரிகளோடு இணைந்து செயல்படுவதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேசிய அளவிலே தலித்துகளையும் இடதுசாரிகள் அமைப்புகளை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். தலித் அமைப்புகளை அல்லது தலித் தலைவர்களை ஒருங்கிணைப்பதில் இடதுசாரிகளுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அவர்களை சாதியவாதிகளாக பார்த்து கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை பேசக்கூடிய இயக்கங்களை ஒருபோதும் சாதிய சக்திகளாக பார்க்காமல் அவர்களை அணிதிரட்டுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். இடதுசாரி இயக்கங்கள் செய்ய தவறியதால்தான் வலதுசாரிகள் அம்பேத்கர் இயக்கங்களை அணுகுகிறார்கள், வலைவீசி பிடிக்கிறார்கள். அம்பேத்கர் இயக்கங்களை தேடிப்போய் உறவாட வேண்டியதும் அவர்களை அரசியல்படுத்த வேண்டியதும் அவர்களை இடதுசாரி இயக்க அரசியலோடு இணைக்க வேண்டியதும் இடதுசாரி கட்சிகளுக்கு இருக்கிற பொறுப்பு என்பதை நாங்கள் அவரிடத்திலே சுட்டிக்காட்டி இருக்கிறோம், கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறோம். முதிர்ந்த தலைவர், ஒரு அறிவார்ந்த பேராளுமை, கருத்தியல் தெளிவு மிக்கவர். மிக கவனமாக நாங்கள் முன்வைத்த கருத்துக்களை பொறுமையோடு உள்வாங்கிக் கொண்டார். உள்வாங்கியதோடு எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவ்வப்போது அவரை நாங்கள் சந்திப்பதுண்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இடதுசாரி இயக்கம்தான் என்று அவரிடத்திலே நாங்கள் சொல்லுவோம். அவர் மகிழ்ச்சியோடு சொல்லுவார், நாங்கள் உங்களை அப்படித்தான் பார்க்கிறோம், எங்களோடு இணைத்து தான் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு இடதுசாரி இயக்கமாகத்தான் பார்க்கிறோம் என்று மனந்திறந்து பேசியிருக்கிறார். அதையெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய, ஈடு செய்ய முடியாத இழப்பு. கட்சியை தொடங்கலாம், கட்சி தலைவர்கள் வரலாம், கருத்தியல் சார்ந்த ஆளுமைகள் எப்போதாவது தோன்றுவதுண்டு. அந்த வரிசையிலே தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் முதன்மையானவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு இன்டலெக்சுவல் லீடர், ஐடியாலஜிக்கல் லீடர். அந்த தெளிவு இருந்ததனால்தான் அவரால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்த காலத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வரையறுக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக அவர் இருந்தார். வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டும், அதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும். கருத்தியல் முரண் இருந்தாலும் கூட யார் நமக்கான நட்பு சக்திகள், ஜனநாயக சக்திகள், அவர்களை எல்லாம் ஓரணியில் திரட்ட வேண்டிய தேவை என்ன என்பதை அவருக்கு தெரிந்திருந்த காரணத்தினால், அந்த தெளிவு இருந்த காரணத்தினால் அவரால் அதை வெற்றிகரமாக செய்ய முடிந்தது. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்றால் அதற்கு அந்த காமன் மினிமம் புரோகிராம் தான் காரணம், அதற்கு சீதாராம் யெச்சூரி தான் காரணம். இன்றைக்கு ஆர்டிஐ என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இடதுசாரிகளின் வெற்றி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதிலே சீதாராம் யெச்சூரி அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. காங்கிரஸோடு முரண்பாடு உண்டு, காங்கிரஸுக்கு காங்கிரஸின் மீது இடதுசாரிகளுக்கு விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் கூட அதை விட மிக மோசமான தேச விரோத சக்திகளை வீழ்த்த வேண்டுமானால் காங்கிரஸோடு இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக உணர்ந்திருந்த காரணத்தினால் சீதாராம் யெச்சூரி போன்றவர்களால் அந்த பங்களிப்பை செய்ய முடிந்தது. கேபினெட் அமைச்சரவையிலே இடம்பெறாமல், அதிகாரத்தில் பங்கு கேட்காமல், எங்களை அமைச்சராக்குங்கள் என்று கேட்காமல் ஒரு அமைச்சரவையை வழிநடத்த முடியும் என்கிற வலிமையை இடதுசாரிகள் பெற்றிருந்தார்கள். அந்த வலிமையின் அடையாளமாக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் விளங்கினார் என்பதை இந்த நாடு அறியும். இன்றைக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. எத்தனை இடங்களில் சிபிஐ சிபிஎம் வெற்றி பெற்றது என்பது முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு கருத்தியல் சார்ந்த தளத்திலே இடதுசாரிகள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது.
வலதுசாரிகளை அம்பலப்படுத்துவதிலே இடதுசாரிகளின் பங்களிப்பு என்ன என்பதுதான் முக்கியமானது. மதசார்பின்மையை பாதுகாப்பதிலே இடதுசாரிகளின் பாத்திரம் என்ன என்பதுதான் முக்கியமானது. இன்றைக்கு இந்தியா பிளாக் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால் நான் அடித்து சொல்லுவேன், அதில் இடதுசாரிகளின் பங்கு மிக முக்கியமானது. தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. ஒவ்வொரு நிகழ்வின் போதும் தோழர் சீதாராம் யெச்சூரியோடு நாங்கள் இந்தியா பிளாக் தலைவர்களின் கூட்டத்தின் போது சந்தித்து உரையாடுவதென்றும், அவர் கருத்து சொல்லுகிற போதுதான் அந்த கூட்டம் முழுமையடைகிறது, அவர் ஆலோசனை சொல்லுகிற போதுதான் அந்த கூட்டம் வலிமை பெறுகிறது, இதை யாரும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பேராளுமையை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் கருத்தியல் தளத்திலே ஒரு பேர் இழப்பு. வெறும் தனி நபராக அல்ல, அவர் ஒரு கருத்தியல் முகம், இடதுசாரி அரசியலுக்கான முகம், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கான வலிமையின் அடையாளம் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். இன்னும் நாம் வலதுசாரிகளை வீழ்த்தவில்லை, அவர்களை கொஞ்சம் பலவீனப்படுத்தி இருக்கிறோம். அவர்களை இன்றைக்கு நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்கிற ஒரு நிலையை இந்த தேர்தலில் நாம் எட்டியிருக்கிறோம். அதனால்தான் வக்ஃபாரிய சட்ட மசோதா வந்தபோது போன முறை எதிர்கட்சிகளை பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் அவர்கள் விருப்பம் போல் நிறைவேற்றி கொண்ட பாஜக அரசு, இந்த முறை அப்படி முடியாது, அதை ஜேபிசிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்ற குரல் இரு அவைகளிலும் ஓங்கி ஒலித்தது. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு ஜேபிசிக்கு அதை அனுப்பி வைத்திருக்கிறது பாஜக அரசு. சங் பரிவார்களின் தலைமையிலான சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டிய களம் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்திருக்கிறோம். இடதுசாரிகளோடு இணைந்தே பயணிப்போம், இடதுசாரிகளோடு இணைந்தே களமாடுவோம், இடதுசாரிகளோடு இணைந்தே வலதுசாரிகளை வீழ்த்துகிற வரையில் கைகோர்த்து நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.